பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளரான KPY பாலா சென்னையில் உள்ள பிரபல உணவகத்தில் வெயிட்டராக பணியாற்றி வரும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இதை பார்த்த நெட்டிசன்கள் ஷேர் செய்து வருகிறார்கள். அந்த காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. சார், என்ன சாப்பிடுறீங்க? ஹலோ, ஹாய். நீ பாலாவா? பரவாயில்ல, நீ கண்டுபிடிச்சதுனால உனக்கு சர்ப்ரைஸ். கண்டுபிடிக்கலனா எனக்கு சர்ப்ரைஸ் ஆயிருக்கும். கேட்டிபி அடிக்கடி வருவீங்களா? இங்க நிறைய பேர் வந்திருக்கேன். என்ன என்ன பிடிக்கும் உங்களுக்கு? இங்க தோசை, ரோஸ்ட். இப்போ என்ன ரொம்ப நல்லா இருக்கும்? ஜீரோஸ்ட். எத்தனை சாப்பிடுவீங்க? உங்களெல்லாம் ரெண்டு. சூப்பரா பார்க்கும்போதே தெரியுதுரா. என்ன வேணும் உங்களுக்கு ஆர்டர்னா? ஜீரோஸ்ட். உங்களுக்கு என்ன? என்ன சார் கூகுள் பேல சாப்பிட்டு பேமெண்ட் பண்ண வந்தேன். தக்காளி சேதம் குழம்பு ஊத்த விட்டாங்க. பேரும் பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் பூஜ்ஜியம். விஜய் சார் பானு. விஜய் சார் உங்களை டிவியில பார்த்தா கரெக்டா சொல்லிடுவாங்க. தேங்க்யூ. ரொம்ப பிடிச்சது பின்னாடி இருக்கிற ஹாலில் சொல்றீங்க. அது என் தங்கச்சி. உங்களுக்கு உங்க ஹஸ்பண்டோட ஆச்சு. உங்களுக்கு ஒய்ஃபோட ஆச்சு. பிரதர் சிஸ்டர்ஸ். ஆமா, அவங்க யாரோட டாக்டர்? அவங்க டாக்டர். சூப்பர். பரவாயில்லையே. அதாவது ஏடிபியில வந்து எங்கேஜ்மெண்ட் பண்ணி அந்த அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அப்புறம் அந்த குழந்தைய கூட்டு வந்து இங்க சாப்பிடுறீங்க பாருங்க. இது மனசு இல்ல சார். விக்ரமன் சார், படம் பேருங்க. ஜாலியா இருக்கு. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றிக்கா.
முடிச்சூர் பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி செட்டில் ஆயிடுங்க. பர்மனன்ட் ஆடியன்ஸ் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் என்னைய கூப்பிட்டோம், அப்புறம் நான் கை தட்ட கூப்பிடுறேன். ஓகேவா? நன்றிக்கா, தேங்க்யூக்கா, பாய்க்கா, ரொம்ப நன்றிக்கா, தேங்க்யூ. அன்பே நிஜமா இது போதும் அன்பே. பொதுவா எல்லாருக்கும் ரோஸ் தானே கொடுப்பாங்க, நீங்க என்ன காலிஃப்ளவர் இல்லைங்க? அதாவது எப்பவுமே ரெஸ்டாரண்ட்டுக்கு வரோம்னா ஒன்று ஃப்ளவரோட வரணும், இல்லை லவரோட வரணும். ஓகே, ரெண்டுமே இல்லாமல் காலியாக வந்திருக்கீங்க. ஆனால் நான் வந்து இங்கே ஏதாவது ஃப்ளவர்லாம் கேட்டு பார்த்தேன், ஒரு ஃப்ளவரும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த பகடா படம் வச்சுருந்தாங்க, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து மட்டும் கொடுத்துட்டேன். ஏன்னா இங்கே காலிஃபர் பகடா கோபி குஞ்சன் எல்லாமே கிடைக்குது, நான் தான் இதை கொடுத்தேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் வெஜிடபிள்ஸ் தான் வாங்க வந்தேன். ஆனால் அம்மா அங்கே வாங்கி போயிட்டு தானே? இல்லை, ஆனால் நான் ஸ்வீட் சாப்பிட போகிறேன். ஸ்வீட் வேணுமா? என்ன ஸ்வீட்? மைசூர் பாக். மைசூர் பாக்கு என்ன சொல்றாங்க அப்பா? என்ன சொல்லுவாரு? ஒன்னும் சீக்கிரம் முடிச்சு வீட்டுக்கு வந்துறாங்களா? ஓகே ஓகே ஓகே. சிங்கிளா நீங்க? ஆ ஆமாங்க, சிங்கிள் தான். நான் கேட்டது சிங்கிளா சாப்பிடுவீங்களா கேட்டேன். நீ தப்பா புரிஞ்சிட்டீங்க. அப்பா நான் வீட்டுக்கு வந்து ஸ்வீட் எடுத்து வரேன். என்ன பாலா, ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா ஒரு நாள்லயே? நான் கா பண்றது அக்கா, உண்மையிலேயே உங்க எல்லாருக்குமே பெரிய சல்யூட். பேர் தேவி தானே? நீங்க சாதா தேவி கிடையாது, அடையார் ஆனந்த பவனி அன்ன தேவி. ஒவ்வொருத்தவங்க நான் என்ன பண்ணுவேன்னா, டீல வந்து பூரி தொட்டு சாப்பிடுவேன். சேவை வந்து வாழ்த்துறதுக்குலாம் எனக்கு வயசு இல்லை, உங்களை வந்து சல்யூட் பண்றேன். ஓகே, அப்படியே இல்லை, நீங்க ஒரு சிங்க பெண்மணி. ஓகே.
மேடம் வாங்க. யார் யார் என்னென்ன கலர் ட்ரெஸ் போட்டு வராங்களோ அந்தந்த கலர் டிஷ் கொடுக்குறோம். நீங்கள் சோலாபுரி கலர் ட்ரெஸ் போட்டுருங்க, அதான் சோலாபுரி. ஒருத்தர் தான் காலைல ஒயிட் செட் போட்டு தேங்காய் சட்னி சாப்பிட்டு போனார். என்ன பண்ணுவோம் என்ன சாப்பிடுவீங்க ஸ்வீட்டு யாருக்கு இது சார்? என்ன சார் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் சாம்பார் சாப்பிட்றீங்களா? சும்மா கேட்டா நல்லா இருக்கு. ஏடிபி எல்லா வெரைட்டியும் நல்லா இருக்கும். ஓகே தேங்க்யூ சார், ஜாலியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ மேடம். உங்களுக்கு இது மொழி வச்சு என்ன வேணும் உங்களுக்கு? ஷேர் பண்ணிடுறீங்களா? சூப்பர். அதாவது ஃப்ரைட் ரைஸும் கூட்டு தொட்டி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர் சார், தாமும் சாரே விரும்பி சாப்பிடுவோம். சார் ஸ்வீட். என்ன பிடிக்கும் நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு உட்காடுறவங்க நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் நிம்மதியை வந்து நீங்கள் வந்து தவிர்த்து எல்லாருக்கும் வந்து அன்பாக சேர் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் கூட சேர்ந்து நீங்கள் ஒரு நாள் நீங்கள் வந்து இந்த பார்க்குற உன்னதமான தொழிலை நான் ஒரு நாள் பார்க்கணும்னு நினச்சி இங்கே வந்துருக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸ்னேகா மாதிரி இருக்கீங்க, வாங்க.